எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு 18 அதிகாரம் 32 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டி கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். மன்னிக்கிறத பற்றி ஆண்டவர் ஒரு உவமையை பேசுகிறார். ஒரு யஜமான், ஒரு ராஜா, அவன் கணக்கு பார்க்குறான். அப்பொழுது அவனிடத்தில் வேலை பார்த்த ஒரு ஊழியக்காரன் கணக்கை பார்த்தபோது அவன் கணக்கு கடன் எக்கச்சக்கமாக ஆயிட்டு. உடனே அவனை கூப்பிட்டு சொல்கிறான், நான் உன் கடனை, இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிற, நான் உன்ட்டிருந்து எப்படி இதை வசூல் பண்ண, உன்னை நான் புறம்பாக்க போகிறேன், உன்னை காவலில் போடு வைக்க போகிறேன்னு சொன்னபோது அந்த ஊழியக்காரன் எஜமானுக்கு முன்பாக தாழ வணங்கி விழுந்து இறக்கத்துக்காக கெஞ்சினான். அவன் பிள்ளைகளெல்லாம் விட்டு விட்டுட்டு உடங்க கடனை அடன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் விழுந்து வேண்டி கொண்டான். ஆண்ட ராஜாவுக்கு முன்னாடி தன்னுடைய முழுவதும் அர்ப்பணித்து வேண்டி கொண்டான் இருக்கிற தாழ விழுந்து. இந்த எஜமான், இந்த ராஜா அந்த ஊழியக்காரனை முழுசு மன்னிச்சிட்டு போ அப்படின்ட்டார். போகிற வழியில் இவன்கிட்ட ஏற்கனவே ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான் பாருங்க, அது கொஞ்ச கடன் தான். அந்த கடனை இவன் அதை வசூலிக்கிறதுக்கு அவனை ஹாசா நடத்தி கடினப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தி அவனை காவலில் போட்டு வைத்தான். இதை அறிந்த சில உடன் ஊழியர்கள் போய் ராஜாட்ட சொல்கிறார். இப்படி நடந்துட்டு அவனை கூப்பிட்டு சொல்கிறார், நான் உனக்கு எவ்வளோ பெரிய கடனை மன்னிச்சிருக்கிறேன், நீ அப்போ அவனுக்கு உனக்கிட்ட கடன் வாங்கினவனை நீ மன்னிக்கணுமா இல்லையான்னு சொல்லி அவனை அழுகையும் பற்கடிப்பான இடத்துல கொண்டு போய் போடும்போது சொல்கிறார், பொல்லாத ஊழியக்காரன், இது பொல்லாப்பு அப்படிங்கிறார். என்ன பொல்லாப்பு? நம்ம பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரே. இயேசு பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு செபத்தை சொல்லும்போது எங்கள் குற்றங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்ற குற்றங்களை மன்னிக்கணும்ல. இன்னைக்கு அது இல்லையே, நான் செஞ்ச தப்பு மட்டும் மன்னிக்கணும், அடுத்தவங்க செஞ்சால் அதை மன்னிக்கிறது இல்லை, அதுக்கு நியாயம் தீர்த்துறது. நம்ம நியாயம் தீர்க்கிற இடத்துல இருக்கிறோமா? பொல்லாதவர்கள். நம்மளை மன்னிச்ச ஆண்டவர். நம்ம எத்தனையோ தப்பு பண்ணுறோமே, இடறி விழுகிறோமே, நம்மளை எத்தனை முறை கத்தர் மன்னிச்சிருக்கிறார்? 7 முறை இல்லை, 70 முறையை மன்னிக்க சொல்கிறார். ஆனால் அடுத்தவங்க அதே காரியத்தை செய்யும்போது நம்ம நியாயம் தீர்க்கிறோமா? பொல்லாதவர்கள்ன்றாரு. அப்படி இருந்தால் இன்றைக்கே மாறுங்க, மன்னிக்க முடியாமல் இருக்கீங்களா? நீங்கள் பொல்லாதவர்கள், அப்படிப்பட்ட சுபாவம் இருந்தால் இன்றைக்கி ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் மன்னிக்க முடியாத இருதயம் இருந்தால் எங்களை பார்த்து நீ சொல்லுகிறீ, பொல்லாதவன், எங்களை மன்னிங்க, நாங்கள் எங்கள் குற்றங்களை மன்னிச்சு நாங்களும் மற்றவர்கள் குற்றங்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபத்தார் மாறப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.